இங்க வளர்ந்த மனிதர்கள் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தனி கவனங்கள் வந்து ஒரு பெரிய அறிவு மயமா இருக்கு. நம்போ நம்ம கிட்ட இந்த அறிவு வெளிப்பட்டு இந்த தோட்ட வேலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அறிவு எங்கேருந்து வருது, நம்மளுக்கு பாய்ச்சப்படுகிறது, இந்த புத்திக்கு எங்கேருந்து பாயுது, மனம் வந்து எப்படி இந்த செயல் மயமாக இருக்கிறது, புரியுதா? சாமி, சாரி டு ஸ்டாப், இங்க வந்து இதுல ரெண்டு கேள்வி வந்து இதுல தோணுது சாமி. இப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க கவனமயமா இருக்கிறோம்னு சொல்றோம்ல சாமி, இப்ப அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொருளே வந்து இறங்கி செயல்படுது. அதாவது நம்மளுடைய கவனிப்பவன், கவனித்தல், வேலை, இது மூணுமே ஒரே ஸ்டிச்ல ரெண்டும் ஒரே கூட்டுல, ஒரே புள்ளியில, ஒரே புள்ளியில இயங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொருள் தான் வந்து இருக்குது. அந்த பொருள் தான் இருக்கு. இப்போ அத வந்து நீங்க அந்த க்ஷணத்துலதான் குருமுகமா இத கேட்டு, புரியுதா? குரு வந்து எக்ஸாக்டா அந்த பாயிண்ட பிடிச்சு காமிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நீ வந்து வேலையில இறங்கின, ஆனா வேலையில தொலைஞ்சு போயிட்டல, கவனம் அப்படியே அதுக்குள்ள லூஸ் ஆயிடுச்சு இல்ல, அந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க கூடியது குரு சந்நிதி ஒண்ணுதான். இப்பதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு குழந்தை வந்து அப்படியே அது வந்து எல்லாரும் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அது மட்டுக்கு நடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு வழியை அடைச்சுக்கிட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்கும். அதுக்கு உலகத்தை பத்தியோ இன்னும் அதுக்கு தனித்த நான்பாவங்களே இல்ல. ஞானிக்கு எப்படி இருக்கும்னா, உலகமே இல்லாமல் அதே குழந்தைதான், அதே நில. ஆனா குழந்தைக்கு வந்து அந்த பொருள்ல மறந்து கிடக்கும், ஞானி வந்து மெய்ப்பொருளே மறந்து கிடப்பாரு. பொறுமா, இது வந்து அந்த பொம்மையில மறந்து கிடக்கும், வீட்டை மறந்து பொம்மையில கிடக்கும், அப்பாவை மறந்து பொம்மையில கிடக்கும், பசிய மறந்து பொம்மையில கிடக்கும், தன்னை தாமனமா உட்காந்துட்டுக்கும் தெரியாம அது ஒன்றரை வயசு குழந்தை மறந்து கிடக்கும். அது வெக்கம், மானம், சூடு, ரோஷம் எதுவும் இருக்காது, அப்படியே கழிப்பு மயமா அந்த பொம்மையில ஈடுபட்டு இருக்கோம். ஞானி வந்து அடாடா எல்லாரோட கவனமாகவும் எல்லா பூச்சி பொட்டாவும் ஸ்பேஸ் பஞ்சபூதங்கள் சகலமாவும் இந்த பொருள் இருக்குடா சொல்லிட்டு அதுல இருப்பார்.